வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல் பற்றி தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மார்க்க மாஸ்க் இப்போ நான் பாருங்கள், இன்றைய நாட்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாங்க. அந்த பட்ஜெட் தாக்கலப்போ எந்தெந்த முக்கியமான அம்சங்கள், 25 கிட்ட முக்கியமான அம்சங்கள் எல்லாமே கூறப்பட்டாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மார்க்க மாஸ்க் இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல், இரண்டாவது பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. 2022 முதல் 2023 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் மார்ச் மாதம் 18 காலை 10 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்டாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது பட்ஜெட் தாக்கல் சொல்லப்படுறாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் அப்போ என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது, சட்டப்பேரவையின் கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. இரண்டாவது, அரசு சாரா தனியார் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு 1 முதல் 10 வரை இலவச பாட புத்தகங்கள் வழங்கப்படுவதற்கு ₹5 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. மூன்றாவது, புதிதாக 18,000 வகுப்பறைகள் கட்ட 13,000 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. நான்காவது, அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தப்படும் வகையில் அன்பழகன் பெயரில் திட்டமிடப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு கல்லூரியில் கட்டமைப்பு, அதாவது அரசு கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுக்கு கல்லூரிகள் கட்டுவதற்கு ₹250 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறைக்கு ₹36,895.89 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. சுய உதவி குழுக்களுக்கான கடன், விவசாயிகளுக்கான பயிர்கடன் வழங்க ₹4,130 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அடுத்தபடியாக சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சனைகளை, அதாவது தவறான வதந்திகளை கிளப்புவதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் உட்பட சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு ₹4,816 crore அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக விழுப்புரம் ராமநாதபுரத்தில் ₹10 crore தொல்பொருட்களை வைக்க அருங்காட்சியகமாக அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக சென்னை அருகே தாவரவியல் பூங்கா ₹300 crore அமைக்கப்படும். அதுக்கப்புறம் தந்தை பெரியாரின் எழுத்துக்களை 8 எடுத்து செல்ல பெரியாரின் சிந்தனை அடங்கிய தொகுப்பு 21 இந்திய உலக மொழிகளில் அச்சு மற்றும் டிஜிட்டல் வழியில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இதற்காக ₹5 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. தமிழ் மொழிக்கு பிறகு சர்வதேச மொழிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராயக்குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழிக்கும் பிற சர்வதேச மொழிகளுக்கும் இடையே உள்ள தொடர்புடைய ஆராயக்குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அகர முதலி உருவாக்கும் திட்டத்திற்கு ₹2 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அடுத்தபடியாக தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் செம்மையை நிலைநாட்டிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழ் வளர்ச்சி துறைக்கு பட்ஜெட்டில் 82.86 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் அரசு நிலங்களை மீட்கும் பணிக்காக ₹5 crore, அதாவது ₹50 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் வருமான பற்றாக்குறை கடந்த 1 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 crore குறைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. வெள்ள தடுப்பு பணிகளுக்காக முதற்கட்டமாக ₹500 crore அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள 64 அணைகளை பூரணமைக்க ₹1,064 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. தமிழக அரசின் நீர்வளத்துறைக்கு ₹7,338.36 crore அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க. அப்புறம் வட்டியில்லா பயிர்கடன் திட்டத்திற்கு ₹200 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் வரும் நிதியாண்டில் மாநில மொத்தம் உற்பத்தியில் நிதி பற்றாக்குறைக்கு ₹4.61 அளந்து 3.80% குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வருவாய் பற்றாக்குறை வரும் ஆண்டில் 7,000 crore மேல் குறைக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஜிஎஸ்டி இழப்பீடு நடைமுறை முடிவுக்கு வந்த பின் 20,000 crore வரை இழப்பை தடுக்கும் சாத்தியமாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஜிஎஸ்டி இழப்பீடு நடைமுறை வந்து மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கோர்க்கையில் ₹5 crore ஆழ்கடல் ஆய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள்
துறைக்காக ரூபாய் 4,496 கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்பு உருவாக்க ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. 2 ரேடார்கள் மற்றும் 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மழை மாணிகள் அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க. அடுத்தபடியா ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட விலங்குகளை பராமரிக்க வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் ரூபாய் 20 கோடியில் அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க. தமிழ் அரசின் சுற்றுச்சூழல் துறைக்கு 849 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆண்டுதோறும் 4 இலக்கிய திருவிழாக்கள் நடத்த ரூபாய் 5.6 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் திட்டத்திற்கு 1,062 கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்திற்காக 1,949 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. சமூக நலத்துறைக்கு ரூபாய் 5,922 கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு 1,540 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. விளையாடு பாதுகாப்பு திட்டத்திற்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. தமிழக அரசின் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் தேடல் திட்டத்திற்கு 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. சென்னையில் சதுரங்க ஒலிம்பியாட் நடைபெறுகிறது. இதில் 150 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். அதே போன்று விளையாட்டுத் துறைக்கு ரூபாய் 293 கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான அம்சங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டாங்களே தவிர முக்கியமான அம்சங்கள் ஒரு சிலது இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும் திட்டத்திற்கு இப்போது வரைக்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அம்சங்கள் மூலமா நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அடுத்த கட்ட சட்டப்பேரவையின் போது நம்மளுக்கு கட்டாயம் இதற்கு பற்றி அறிவிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. நன்றி, வணக்கம்.